அதிமுகவின் இரு அணிகள் இடையேயான பேச்சுவார்த்தை இன்று தொடங்குகிறது. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தை குறித்து எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் தரும் தகவல்களை பார்க்கலாம். ராமகிருஷ்ணன், எத்தனை மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை தொடங்குகிறது? இரு அணிகள் சார்பாக யார் யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில கலந்துட்டு இருக்காங்க? அதிமுக அம்மா மற்றும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா ஆகிய இரு அணிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தை முதலில் காலை 11 மணிக்கு நடைபெறுவதாக தகவல் வெளியானது. ஆனால் இன்று காலை 10 மணிக்கு மேலாக ஓபிஎஸ்ஸின் இல்லத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தையின் போது எவ்விதமான நிபந்தனைகளை முன்வைப்பது குறித்து என்பது குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிய வருகிறது. அதன் பிறகு இன்று மாலை 4 மணிக்கு பிறகே அந்த இரு அணிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது 11 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான எவ்வித முகாந்திரமும் இங்கு அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் காணப்படவில்லை. அதாவது காவல்துறையினர் மற்றும் தொண்டர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே இருக்கிறது. மேலும் காவல்துறையின் பாதுகாப்பும் இங்கு சொல்லத்தக்க அளவில் இல்லை. எனவே இன்று மாலை 4 மணிக்கு மேலாக இந்த இரு அணிகளின் இணைப்பு பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் அதிமுக அம்மா அணி சார்பில் வைத்திலிங்கம் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவும், அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பில் கேபி முனுசாமி தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இவர்களே இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது முக்கிய நிபந்தனைகள் என்னென்ன நிபந்தனைகளை வைப்பது என்பது குறித்து இவர்கள் விவாதிப்பார்கள் என்று தெரிய வருகிறது. ஆனால் தற்போதைய நிலையில் எவ்விதமான நிபந்தனைகள் தயார் என்றே அதிமுக அம்மா தரப்பில் இருந்து அந்த அணியின் முக்கிய அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் கூட அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதன்படி கோரிக்கையில் இருதரப்பிலும் இருக்கின்றன, ஆனால் அவற்றை திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதன் மூலம் சரி செய்வோம் என்று நேற்றைய தினம் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதன்படி இன்றைய பேச்சுவார்த்தையின் போது நிபந்தனைகளின் கூடிய பேச்சுவார்த்தையாகவே இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருதரப்பிலும் முக்கிய நிபந்தனைகள் வைக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளதே, அது குறித்து சொல்லுங்க ராமகிருஷ்ணன். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பில் ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக ஒரு 2 நிபந்தனைகளை முன்வைத்து வருகிறார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் அதன் மீது நீதி விசாரணை ஏற்படுத்தப்பட வேண்டும், மற்றும் அதிமுகவில் இருந்து சசிகலா மற்றும் தினகரன் மற்றும் சசிகலாவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் போன்ற 2 முக்கிய நிபந்தனைகளை வெளிப்படையாக அவர் தெரிவித்து வருகிறார். மேலும் கட்சி மற்றும் ஆட்சி போன்றவற்றில் பங்கீடு குறித்து அவர் இதுவரை எந்தவித நிபந்தனைகளையும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆனால் அதிமுக அம்மா அணி தரப்பிலிருந்து அவர்கள் கட்சி மற்றும் ஆட்சியில் பதவிகள் கோரப்பட்டால் அதை அவர்களுக்கு ஒதுக்குவது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று தொடர்ந்து அவர்கள் கருத்தை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தை ஒரு நிபந்தனையின் கூட பேச்சுவார்த்தையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வந்த தகவல் என்னவென்றால், பேச்சுவார்த்தைக்கு முன்பே நிபந்தனைகளை முன்வைப்பது சரியாக இருக்காது என்றே அவர்கள் எண்ணுகின்றனர். அதன்படி பேச்சுவார்த்தை முதலில் நடைபெறும், அதன் பிறகே அவர்கள் இருதரப்பின் நிபந்தனைகள் குறித்து முடிவு செய்வர் என்று தெரிய வருகிறது. தற்போது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் சசிகலா மற்றும் அவர் குடும்பத்தை சேர்ந்த பேனர்கள் அகற்றப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு பிறகே உடன்பாடு ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் புகைப்படம் அணிய பேனர்கள் அகற்றப்படும் என்று தெரிய வருகிறது. இந்த நிலையில் இன்று பேச்சுவார்த்தைக்காக இருதரப்பிலும் அவர்கள் தீவிர ஆலோசனை ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் தெரிய வருகிறது.